ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். குருவடி சரணம் திருவடி சரணம். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜெமினி தங்கவேல் ஆஸ்ட்ரோ ஈரோட்டிலிருந்து யூடியூப் பதிவிடுகிறேன். உங்களது அனைவரது நல்லாட்சிகளுடன் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்ற தலைப்பிலே இப்பொழுது யூடியூப்பில் பதிவிடுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். அதாவது கோகுல அஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி எல்லாம் ஒன்றுதான். அப்போ அந்த அஷ்டமிங்கிற அமைப்பு பிரகாரம் எடுத்து வச்சு பேசும்போது 23/8/2019 வெள்ளிக்கிழமை ஆவணி மாதம் 6ஆம் தேதி கோகுல அஷ்டமி கிருஷ்ணாஷ்டமி வருகிறது. அருமையான ஒரு அமைப்பு இந்த கிருஷ்ணாஷ்டமி. அச்சுதம் கேசவம் சத்தியபாமாதவம் மாதவம் ஸ்ரீதரம் ராகிதா ராகிதம் இந்திரா மந்திரம் சேதசா சுந்தரம் தேவகி நந்தனம் நந்தசம் சந்ததே வசு தேவசுதம் தேவம் கம்சானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஐவகை பொருளும் 4 கர்ணமும் குணங்கள் 3ம் செய்வனை என்று கொண்டு யாவரும் திகைப்பென்ற பொயில் அகலஞான பொற்கதிர்விற்ற புத்தியில் போற்றி போட்டி. கிருஷ்ண பகவானுக்கு உரிய சுலோகம். கிருஷ்ண பகவானுக்கு சமர்ப்பணம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸ்ரீ கிருஷ்ணன் இந்துக்களின் நம்பிக்கையின்படி மகாவிஷ்ணுவின் தசாவதங்களில் ஒன்று. ஏன் மகாவிஷ்ணுவின் பூர்ணாவதாரம்? கார்கால மேகங்கள் சூழ்ந்த அமாவாசை நள்ளிரவில் கும்மிருட்டில் நடந்து செல்லும் ஒருவன் எங்கோனும் ஓர் ஒளிக்காற்று தென்படாதா என்று ஏங்குவான். சித்திரை மாதத்து உச்ச வெயிலில் வறண்ட பாலைவன பகுதியில் நடந்து செல்லும் ஒருவன் நிழல் தரும் மரங்கள் உள்ள சாலை எப்போதோறும் என்று எதிர்பார்த்திருப்பான். அதுபோன்றே கொடுங்கோளலின் கீழ் வாழ் நேரும் மக்கள் அவரது கொடுமையிலிருந்து சமுதாயத்தை மீட்க வலிமை மிக்க நல்ல தலைவன் விரைவில் தோன்ற மாட்டானா என்று ஏங்கி தவிப்பதும் இயல்பே. அவர்களது இயக்க பெருமூச்சுகள் துயர பொறுமல்கள் நெஞ்சத்தில் ஆழத்திலிருந்து வெளிவரும் பிரார்த்தனைகள் வீண் போவதில்லை. ஆம், இன்னலூரும் ஆயிரக்கணக்கான இதய குமரிலும் எதிரொலியாய் பிறந்தார் ஸ்ரீ கண்ணன். வாயிலிருந்து ஊமையாய் வாழ்ந்து வந்தோரின் உள்ள கிடக்கை ஈடேற்ற வந்தார் வாசுதேவன். கம்சனின் உடனுறைந்த கொல்ல வந்த அச்ச உணர்வில் வடிவாய் தோன்றினான் அந்த அச்சுதன். ஆம், கொடுங்கோன்மை சர்வாதிகாரம் அச்ச உணர்வில் வடிவாய் தோன்றினான் அந்த அச்சுதன். ஆம், கொடுங்கோன்மை சர்வாதிகாரம் என்ற அந்த கார இருட்டை ஓட்ட வந்த ஒளிவிளக்கு அவர். வெறும் சர்வாதிகார இருளை போக்க வந்த ஒளி மட்டுமல்ல, அவர் அதர்ம இருள் தர்மத்தை சரியாக புரிந்து கொள்ளாததன் விளைவாக எழுந்த அறியாமை இருள் இவற்றை நீக்க வந்த ஞான தீபம் அவர். தன் இருளை நீக்க வந்தவர் என்பதை தான் பிறப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாளையும் நேரத்தையும் வைத்தே உலகத்திற்கு அறிவுறுத்தி விட்டார் அந்த அவதார புருஷன். ஆம், அவர் இருளில் தோன்றிய ஒளி. தட்சிணாயனம் தேவர்களுக்கு இரவு பொழுது, நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். தட்சிணாயனத்தில் சிராவண மதம் தேவிரி அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷபலக்கணத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரித்தார். நமக்கு ஒரு மாதம் என்பது பித்ருகளுக்கு ஒரு நாளாகும். அவர்களுக்கு நமது தேவிரை இரவாகவும் வளர்பிறை பகலாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவிரையில் அஷ்டமி தேதி நள்ளிரவாகும். அப்படிப்பட்ட அஷ்டமி தேதியில் தான் பிறப்பதற்கென்றே நள்ளிரவை தேர்ந்தெடுத்தார்கள். கிருஷ்ண பகவான் தேர்ந்தெடுத்தார். தான் இருளில் பிறந்தாலோ என்னவோ தன்னுடைய உடல் நிறத்தையும் இருளின் நிறமாக அவர் கொண்டு விட்டார். கண்ணபிரான் கம்சனின் சர்வாதிகார காரியனை நீக்கியதோடு மட்டுமல்லாமல் தர்ம அதர்ம குழப்பத்திலிருந்து சமுதாயத்தையும் மீட்டார். நம்மையெல்லாம் சம்சார சிறையிலிருந்து விடுவிக்க வந்தவர் என்பதை காட்டவோ என்னவோ தான் அவதரித்த அவர் சிறைச்சாலையை தேர்ந்தெடுத்தார். நம் தேசத்தின் கலைகள் யாவும் இந்த கண்ணனை மையமாக கொண்டல்லவா வளர்ந்துள்ளன. வேதாந்த சாரத்தை நமக்கு வடிகட்டி தந்தவர் அவர். உபநிஷத்த பசுக்களிடம் கீதாமிரதம் என்னும் பாலை கறந்து நமக்கு புகட்டியவர். வடமதுரையில் ஒருத்தி மகனாய் பிறந்து கோகுலத்திலே வேறொருத்தி மகனாய் வளர்ந்த விந்தைகள் புரிந்தவர் இந்த வாசுதேவன். வட்டமா விட்டமா? ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று கண்ணன் பிறந்த நாளை வட்டம் கழிந்து 8ஆம் நாள் என்று எளிமையாக தமிழில் குறிப்பிடுவர் நம்மவர்கள். வட்டம் என்பதை இங்கு முழுநிலவை பூர்ண சந்திரனை குறிக்கும். அதாவது பௌர்ணமி கழிந்து 8ஆம் நாள் தேவிரி அஷ்டமி கோகுல அஷ்டமி கொண்டாடுகிறோம். அந்த பௌர்ணமி என்று சிரவண நட்சத்திரத்துக்கு பதிலாக சில ஆண்டுகளில் சிரவிஷ்டா நட்சத்திரம் வந்துவிடும். இதனாலேயே தமிழகத்தில்
சிரவண பௌர்ணமி என்று கொண்டாடப்படும் யஜுர் யுபகர்மாவை நாம் ஆவணி அவிட்டம் என்று பகிர்கிறோம். அந்த ஆவணி அவிட்டம் கழிந்து எட்டாம் நாள் ஸ்ரீ ஜெயந்தி வருவதால் அவிட்டம் கழிந்து எட்டாம் நாள் என்று சொல்வாரும் உண்டு. ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி, ஸ்ரீ ஜெயந்தி என்று பல பெயர்களை இந்த நாளை நாம் சிறப்பாக அழைக்கிறோம். குழந்தைகள் தின விழா, எந்த ஒரு குழந்தையை நாம் கொஞ்சுவதாக இருந்தாலும் என் செல்லக்கண்ணா, என் முத்துக்கண்ணா என்று ஸ்ரீ கிருஷ்ணன் பெயரை சொல்லித்தான் கொண்டாடுகிறோம். எனவே ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த நாளை தான் நாம் உண்மையான குழந்தைகள் தினமாக கொண்டாட வேண்டும். பாலரூபத்தில் நாம் வழிபடும் ஒரே தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன். கிருஷ்ணன் என்று மனதில் நினைத்தாலே தவழ்ந்து வரும் குழந்தை வடிவம், வெண்ணையை விழுங்கும் வினோத பாலன் வடிவம் தான் கண்முன் நிற்கும். காந்தி என்று சொன்னவுடனே எப்படி பொக்கவாய் சிரிப்புடன் கூடிய கிழவர் கண்முன் வருகிறாரோ அதுபோல் கிருஷ்ணன் என்றவுடன் அவரது குழந்தை வடிவம் தான் கண்முன் தோன்றும். எல்லா பாடசாலைகளிலும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமியை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ணன் ஜென்மாஷ்டமி என்று எல்லா வீடுகளிலும் ஸ்ரீ கிருஷ்ணனது பாதச்சோடுகள் பதித்து போன்ற ஈரமாவு கொண்டு பாதங்கள் வரவதை பார்த்திருப்போம். இந்த பாதச்சோடுகள் வாசலிலிருந்து பூஜையறை சமையல் வரை பதிக்கப்படும். எதற்காக இப்படி செய்கிறோம் தெரியுமா? கோகுலத்தில் கிருஷ்ணன் வீடு வீடாக சென்று யாரும் அறியாமல் உரிமீது வைத்துள்ள பானைகளில் உள்ள வெண்ணெய், பால், தயிர் முதலியவற்றை எடுத்து உண்டார் என்பது நமக்கு தெரியும். பானை உடைந்து தயிர் வெண்ணெய் சிதறிவிடும் கால்பாதி கைபாகி கிருஷ்ணன் தலைப்பாதி என்று உடம்பெல்லாம் வெண்ணெய் தயிர் அபிஷேகம்தான். கீழே சிதறிய தயிர் வெண்ணையில் கால்கள் பதிய அடுத்த வீட்டுக்கு ஓடிவிடுவார். வெண்ணையிலும் தயிரிலும் தோய்ந்த சிறிய கால்களுடன் வீடு வீடாக கிருஷ்ணன் சென்றதன் நினைவாகவே நாம் இந்த பாத சூடுகளை வரைகிறோம். விழா கொண்டாடும் முறை, நள்ளிரவில் கண்ணன் அவதரித்ததால் இரவில் தான் இந்த விழாவை கொண்டாடப்பட வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்று காலையில் வீட்டுக்கு தூய்மைப்படுத்தி அலங்கரித்து பூஜையறையில் பாலகிருஷ்ணன் திருவுருப்படத்தை அல்லது பொம்மை ஒன்றை வைத்து மலர் மாலை சாத்தலாம். மாலை வேளையில் வீடு முழுவதும் மாக்கோலம் போடுவதும் சிறப்பாகும். ஏற்கனவே சொன்னபடி குழந்தை கிருஷ்ணரது பாதங்களை வாசலில் தொடங்கி சமையலறை வரையிலும் பின் பூஜையறை வரையிலும் கோலம் இடலாம். அன்று முழுவதும் பகலில் எதுவும் உண்ணாமல் இருந்து பாகவத பாராயணம் செய்ய வேண்டும். அருகிலுள்ள ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கோயிலுக்கு சென்று வர வேண்டும். இரவு 7 அல்லது 8 மணிக்கு தொடங்கிய ஸ்ரீ பாலகிருஷ்ண பூஜை செய்யலாம். அவரவர் வசதிப்படி நள்ளிரவு வரையோ அல்லது முன்னிரவு வரையோ மட்டுமே பூஜையை நிகழலாம். துளசி தலம் கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண சகசநாம அஷ்டோத்திர சத அர்ச்சனை செய்யலாம். நிவேதனத்திற்கு குழந்தைகளுக்கு பிரியமான பாலினால் செய்யப்பட்ட இனிப்புகள் பொருத்தமானதாக இருக்கும். ரசமலாய், சீரா பாயாசம், தயிர் வெண்ணெய், ஸ்ரீகண்ட் என்ற பெங்காலி குஜராத் இனிப்புகளை செய்ய வேண்டும். நம்மூர் திரட்டு பால், பால்கோவா போன்றவையும் செய்யலாம். ஆனால் பல்லுக்கு கடினமான சீடை முறுக்கு, தட்டை, வெள்ளசீரை விவகாரம் எப்படி வந்தது என்றே தெரியவில்லை. கம்சனை கொல்லும் போது கண்ணன் பற்களை நடனென்று கடித்தாராம். ஆகவேதான் மொறுமொருன்று சத்தம் வரும் சீடை முறுக்காம். இப்படி சிலர் கதை சொல்வார்கள். இரவு பகவத்கீதை முழுவதையும் படிக்கலாம். பாரதியின் கண்ணன் பாடல்களை பாடலாம். நள்ளிரவரை கீத கோவிந்த பஜன், திவ்ய நாம சங்கீதனம் என்று நிகழ்ச்சி ஏற்பாடுகள் செய்யலாம். ஸ்ரீ நாராயண பாராயணம் செய்யலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை ஜபிக்கலாம். கிராமப்புறங்களில் குழந்தைகள் வீடு வீடாக சென்று வெண்ணெய், தயிர், பழங்கள், இனிப்புகள் என்று தண்டல் வசூல் செய்வார்கள். சப்பரம் கட்டி அதில் ஸ்ரீ கிருஷ்ணன் படத்தை வைத்து அலங்கரித்து வீதி உலா நடத்துவதும் உண்டு. உரியடி உற்சவம் ஆயர்பாடியில் ஆய்ச்சிகள் இல்லங்களில் அவர்கள் அறிந்தும் அறியாமல் நுழைந்து உயரத்தில் உரியில் இருக்கும் வெண்ணையும் வெண்தயிரையும் தன் தோழர்களோடு சேர்ந்து கொண்டு ஒருவர் மீது ஒருவர் ஏற, இறுதியாக இவர் ஏறி தின்றதும் கல்லெறிந்து உரி உடைத்து இல்லையில் தடி கொண்டு உரி உடைத்து கொட்டுகிற பாலையும் தயிரையும் கையேந்தி இவர் அருந்தியதும் என்றோ எங்கேயோ நடந்த பொய்யான பழங்கதைகளாக போகாமல் இன்றும் இந்துக்கள் ஆண்டுதோறும் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்று ஊர்தோறும் உரியடி நடத்தி உபகை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனின் நவநீத சௌரியம், வெண்ணெய் திருடுதல் நித்தியமானது, நிஜமானது, நம் வினை அனைத்தையும் வேறிருக்க வல்லது என்பதை நிரூபித்தார்கள். ஊரில் பொது இடத்தில் அல்லது கோவில் வாசலில் சில மூங்கில்களை ஒன்றாக சேர்த்து கட்டிய 30 அடி உயர கம்பம் நடப்பட்டு அதன் 20 அடி உயரத்தில் குறுக்கே ஒரு நீண்ட மூங்கில் களியை கட்டி அந்த களியின் துணியில் உருக்கட்டி தொங்கவிடப்படுகிறது. ஜகடை மூலம் அந்த உரியை தலைக்கவும் மேலே ஏற்றவும் முடியும். உரியில் சிறு மண்பாண்டத்தில் தின்பண்டங்கள், புது துணி, பணமுடிப்பு ஆகியவை இருக்கும். கம்பினால் உரியினால் மண்பானையை தட்டி உடைப்பவர்களுக்கு அதனுடைய பணமுடிப்பு பரிசாக கிடைக்கும். உடைப்பது ஒன்று அவ்வளவு சுலபம் அல்ல. கையில் களியுடன், அதாவது தடியுடன்,
சிலம்பாடும் வாலிபர்கள் எம்பி தாவி தாக்க முயற்சிக்கும் போது உரி விருண்டு உயிரை தூக்கப்படும். அதாவது தடியோடு முயற்சிப்பவர்கள் தடுமாறி நிற்பார்கள். இவர்கள் முயற்சியை மேலும் சீர்குலைக்கிறேன். இவர்கள் முகங்களில் தண்ணீர் பீச்சுவார்கள். எட்டாத உரியும் கிட்டாத பணமுடிக்கும் கொட்டும் தண்ணீர் ஒரே கொண்டாட்டம் தான் போங்களேன். 30 அடி உயரத்திற்கு தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட வளவளவான கம்பம் ஒன்று நடைபெற்றிருக்கும். அதில் வெந்தைக்கோள், விளக்கெண்ணெய், வெண்ணெய் ஆகியவற்றை தடவி கால் வைத்து ஏறுவதே கடினம் என்று ஆக்கிவிடுகிறார்கள். வழுக்கு மரத்தின் உச்சியில் பட்டு துணியில் பணம் முடிந்து கட்டியிருப்பார்கள். வழுக்கு மரத்தில் ஏறி அந்த பணம் முடிப்பை யார் அவிழ்க்கிறார்களோ அவர்களுக்கே அதில் உள்ள பணம். ஆனால் இது சுலபமல்ல. மரத்தில் ஏறுவதே பிரம்ம பிரயத்தனம்தான். கையில் மண்ணை அப்பிக்கொண்டு பல வாலிபர்கள் முயற்சிப்பார்கள். ஆமணுக்கு எண்ணெயும் வெந்தய கூழும் வலுக்கிவிட விலை போதாது என்று வழுக்கு மரம் ஏறும் வாலிபர்கள் வாரி இறக்கிறார்கள் தண்ணீர்கள். முகத்தில் நீர் பீச்சியடிக்கப்பட்ட மூச்சு திணறலுக்கிடையே 4 அடியினால் 8 அடி இந்த வழுக்கு மரத்தில் விடாபடியாக ஏறுகிறார்கள் வாலிபர்கள். பல வேஷ்டிகளை சுருட்டி பல சுற்றுகளாக பல உயரங்களில் கட்டி நுனியில் வளையங்களால் முடிந்து அதில் கால் வைத்து ஏறினாலும் பல தடவைகள் கீழே விழுவது, அனைவரும் அதனை பார்த்து கைகொட்டி சிரிப்பது என்றும் ஒரே உற்சாக வெள்ளம்தான். இறுதியில் எப்படியோ யாரோ ஒரு இளைஞர் எல்லா தடைகளையும் மீறி கம்பத்தின் உச்சிக்கு போய் பணமுடிப்பை எடுத்து சாதனை புரிகிறார். பல பாடசாலைகளிலும் குழந்தைகளை ஸ்ரீ கிருஷ்ணராகவும் ராதையாகவும் அலங்கரித்து மாறுவேட போட்டிகள் நடத்துவதும் உண்டு. பாலகோகுலம் என்ற பெயரில் குழந்தைகளை ஸ்ரீ கிருஷ்ண வேடமிட்டு கொண்டு ஊர்வலமாக போவதும் இடையிடையே கும்மி கோலாட்டங்கள் நிகழ்வதும் சில ஊர்களில் நடைபெறுவதுண்டு. ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அன்று மதுராவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண ஜென்ம பூமி ஆலயத்தில் பெரும் எண்ணிக்கையில் பக்தர்கள் திரண்டு தரிசிக்கிறார்கள். கோகுல அஷ்டமி என்று இந்த ஏக சுலோகி பாகவதத்தை சொன்னால் புண்ணியம் கிடைப்பது உறுதி. குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ மகா பரிவா சரணம் சரணம். ஆதவ தேவகி கற்ப ஜனனம் கோபி கிருகே வர்த்தனம் மாய பூதன ஜீவிதா பகரணம் கோவர்த்தனோதாரணம் கம்சசேதனா கௌரவாதிகனம் குந்திசுதா பாலனம் ஏதத் பாகவதம் புராண கதிதம் ஸ்ரீ கிருஷ்ண லீலாமிருதம் என்கிறது அந்த சுலோகம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் கோகுலாஷ்டமி ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் அருள் கிடைத்து நீங்களும் உங்கள் குடும்பத்தார் அனைவரும் நலமோடு வாழ அந்த கிருஷ்ண பகவானை பிரார்த்தித்துக் கொண்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களது நல்லாதரவுடன் தெய்வீக விஷயங்கள் அன்று ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் உங்கள் நல்லாதரவுடன் தொடரும். நன்றி, வணக்கம்.